வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடவுளோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கப்பெற்று எல்லாரும் நல்லா இருக்கலாம். 22ஆம் தேதி வரும் அட்சய திருதியை நன்னாளில் மறக்காமல் இந்த நேரத்தில் தங்கம் வாங்கினா செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தங்கம் வாங்கிறது மட்டுமல்ல, கூடவே இதையும் சேர்த்து நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா தங்கம், செல்வம், சந்தோஷம் எல்லாமே பல மடங்கு நம்ம வாழ்க்கையில் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை வச்சிட்டிங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். சித்திர மாதத்தில் வரும் அமாவாசைக்கு அடுத்து 3ஆவது நாள் திதி தான் அட்சய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தோன்னா இந்த வகையில் ஏப்ரல் 22ஆம் தேதி அட்சய திருதியை வருது. அந்த அட்சய திருதியை திதி அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 22ஆம் தேதி சனிக்கிழமையே துவங்கி ஏப்ரல் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் தங்கம் வாங்கணும், நல்ல நேரத்தில் தங்கம் வாங்கினா நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு விரும்புகிறவங்க நல்ல நேரமாக பார்த்து அந்த தங்கத்தை வாங்கலாம். அப்படி நல்ல நேரம் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 22ஆம் தேதி காலை 7:49 முதல் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 23ஆம் தேதி காலை 7:47 வரைக்கும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் தங்கம் வாங்கி நம் வீட்டில் செல்வ செழிப்பை அதிகரித்து கொள்ளலாம். தங்கம் வாங்கிறது மட்டுமே அந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கிடையாது. தங்கம் வாங்க முடியாதவங்க இந்த பொருளை மறக்காமல் தங்கத்தோடு சேர்ந்து வாங்கலாம். தங்கம் வாங்க முடியாதவங்க இந்த பொருட்களையாவது வாங்கி அந்த நல்ல நேரத்தில் வாங்கலாம். அந்த பொருட்கள் ரொம்பவே மங்களமான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா மல்லிகைப்பூ, பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம், ஏலக்காய், இந்த மாதிரி நறுமணமிக்க மங்களகரமான பொருட்களை அந்த நல்ல நேரத்தில் வாங்கி நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோன்னா நம்ம வாழ்வில் செல்வ செழிப்பு மட்டுமல்ல நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே பல மடங்கு பெருகி வாழ்வில் சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.